செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செய்யவும் உச்ச நீதிமன்றம் என்பது அது வந்து வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கான ஒரு உயர்ந்தபட்ச நீதிமன்றம் அதில் சாட்சியங்கள் அடிப்படையிலோ ஆவணங்கள் அடிப்படையிலோ வந்து தீர்ப்பளிப்பதில்லை இருதரப்பும் இருவேறு நிலைகளை சொல்கின்றன எந்த தரப்பு சொல்வது முழு உண்மை என்பதை கண்டறியும் வேலை உச்ச நீதிமன்றத்திற்கு இல்லை கிராம பஞ்சாயத்து தேர்தலில் கட்சி சின்னம் கிடையாது ஆனால் கட்சி சார்பாளர்களாக இருப்பார்கள் எல்லாருக்கும் மனசுல ஒரு கட்சி இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் இருந்துதான் ஒரு கட்சியை உண்மையிலேயே முகிக்கணும் அந்த ஒரு கட்சிக்கான வலிமையே அதுல இருந்தா கிராம தேர்தல புறக்கணிக்கிறது எப்படி முக்கியமாகும் மிக தவறான ஒரு முடிவு ஒருவேளை மக்களுடன் நெருக்கமா இல்ல நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்ற விரத்தில் விரக்தில பின்வாங்கிட்டாங்க இன்னமும் அவர் நினைக்கிற அளவுக்கு கிராம கிளைகள் இல்லை தேர்தலை புறக்கணிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜனநாயகத்தில் நாம் தமிழர் கட்சி கடைபிடிக்கிற அந்த முறை வந்து நான் வரவேற்கிறேன் கவல் என்ன தவறு செய்கிறாரு அப்படின்னா முழுக்க வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டி அதன் மூலமாக நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் இது ஒரு பகல் கனவு சட்டமன்ற தேர்தலில் தான் நான் போட்டி போடுவேன் வந்தா ராஜாவாக தான் வருவேன் வந்தால் முதல்வராக தான் வருவேன்னா அப்போ பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் போட்டி போட வேண்டியதானே அவள் வந்தால் பிரதமராக தான் வருவேன்னு சொல்ல வேண்டியதானே ரஜினிங்கிற அந்த சினிமா பிம்பத்துக்காகவோ கமல்ங்கிற சினிமா பிம்பத்துக்காகலாம் அந்த ஓட்டு போடுற கதையே அந்த பருப்பே வேகாதுங்க ரஜினி ரசிகர் மன்றத்தில் யாருமே போட்டி போடக்கூடாது ரஜினிகாந்த் சொல்றது மிகப்பெரிய தவறு காரணம் என்னன்னா கிராமத்தில் உதாரணமாக அவன் ஒரு இளைஞர் அமைப்பு வச்சிருந்தானா அவன் போட்டி போட தான் செய்வான் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகணும் ரைட்டு ஆகட்டும் அப்போ ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தோட கடைக்கோடி தொண்டை என்ன வாங்கணும் போட்டியே போடாதன்னு சொல்றது ஒரு தவறான யுக்தியா தான் தெரியல மக்கள் ஆற்றுவதற்கும் மக்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மிகச்சிறந்த களம் இதை விட்டால் வேற எதுவுமே கிடையாது ஆக முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருப்பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயில் யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு அதாவது பதினாறு என்கிற ரஜினிகாந்த்

அதன் அடிப்படையில் நேற்று உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை கிடையாது நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் நேற்று திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சொன்ன ஒரு வாதத்தை வந்து நான் மிக முக்கியமான ஒரு வாதமாக உங்கள்ட்ட நான் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அவங்க சொன்னது வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகையை கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் பஞ்சாயத்து தலைவர் யூனியன் தலைவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் போன்ற பதவிகளுக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மக்கள் தொகையை கடைப்பிடிக்கிறாங்க இது வந்து முரண்பாடாக இருக்குது இடஒதுக்கீடு சரியாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த வாதத்தை வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சரியாக அணுகிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா பொதுவாக நீதிமன்றங்கள் தேர்தலுக்கு தடை விதிப்பது இல்லை உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலே தடை விதித்த நீதியரசர் கிருபாகரன் கூட அந்த உத்தரவில் என்ன கூறியிருந்தார் என்றால் ஒன்பது வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லி அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக நிறைவேற்றி அடுத்த மூன்று மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அதாவது டிசம்பர் மாதத்திற்குள் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மூன்று ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடக்கவில்லை இப்போதுதான் அறிவிப்பானை வெளிவந்துள்ளது இதில் குறைபாடு என்று திமுக தரப்பிலே சொல்வது நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நாம் கடைபிடிக்கிற அந்த வருட வித்தியாசம் எவ்ரி டென் இயர்ஸ் சென்சஸ் அது உங்களுக்கு தெரியும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது என்றால் பஞ்சாயத்து தேர்தல்கள் நடத்தப்படும் போது அண்மைக்கால மக்கள் தொகை கணக்கெடுப்பை கணக்கிலே கொள்ள வேண்டும் என்பது இதில் இடஒதுக்கீடு என்பது பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பது சதவீதம் இருக்கிறது அதுபோக இவற்றிலிருந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் அதாவது பட்டியலினத்திற்கான பதினெட்டு மலை ஜாதி மக்களுக்கான ஒன்று பிற்படுத்தப்பட்டவருக்கான ஐம்பது ஆகியவற்றிலே ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் இதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆணை இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆணை ஆணை என்றால் அதில் விதிமுறைகள் வகுத்திருக்கிறார்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய எண்கள் கொண்ட விதிமுறைகள் இவற்றை வந்து கட்டுப்படுத்துகின்றன முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கும் ஒரு முறை இதை சுழற்சி முறையிலே அமல்படுத்த வேண்டும் உதாரணமாக எங்கள் கிராமம் பெண்களுக்கானது கடந்த இரண்டு தேர்தல்களாக நாங்கள் பெண்களுக்கு பெண் பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தோம் இப்போது வந்து ஆண் பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த சுழற்சி முறையும் இப்போது சரியாக கடைபிடிக்கப்படவில்லை இதுதான் பொதுவான குற்றச்சாட்டு இது பல கிராமங்களிலே இருக்கிறது இன்னமும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே ஆண் பெண் விகிதாச்சாரம் வரும் அதே போல வந்து பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் விகிதாச்சாரம் இதற்கு ஏற்றவாறு சுழற்சி முறையிலே வந்து நாம் வந்து அந்த அந்தந்த இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் அந்த பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் ஆனால் இப்போது நிலைமை என்னவென்றால் ஒரு பஞ்சாயத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதில் பல வார்டுகள் இருக்கும் வார்டுகளிலும் இந்த சுழற்சி முறை அமல்படுத்த வேண்டும் உதாரணமாக எங்கள் கிராமத்திலே பத்து பன்னிரெண்டு வார்டுகள் இருக்கின்றன பத்து பன்னிரெண்டு வார்டுகளிலே சுழற்சி முறை என்றால் இவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தான் உங்களது வேட்புமனு இங்கே செல்லாது இது பெண்களுக்கான வார்டு என்று சொல்லி திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் இது பல கிராமங்களிலே நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே இன்றைக்கு இதுதான் நிலைமை காரணம் வந்து இந்த சுழற்சி முறையை சரியாக செய்யவில்லை ஒன்று இரண்டாவது பல இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சென்சஸ் படி தான் வந்து கணக்கெடுத்திருக்கிறார்கள் இந்த குறைபாடுகளை வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கும் இயல்பான பிரச்சனை என்னவென்றால் உச்ச நீதிமன்றம் என்பது அது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கான ஒரு உயர்ந்தபட்ச நீதிமன்றம் அதிலே வந்து சாட்சியங்கள் அடிப்படையிலோ ஆவணங்கள் அடிப்படையிலோ வந்து தீர்ப்பளிப்பதில்லை அது எப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறதோ அதாவது அப்பீல் கோர்ட்டாக செயல்படுகிறதோ அப்போது ஆவணங்களை படித்து பார்ப்பார்கள் இது போன்ற சிறப்பு மனுக்களை தாக்கல் செய்யும் போது அதற்கான நேரம் அதற்கு இருக்காது அது வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடியும் அல்ல அதாவது உண்மையை கண்டறியும் குழுவாக உச்சநீதிமன்றம் செயல்பட முடியாது இது ஏற்கனவே பல தீர்ப்புகளிலே சொல்லப்பட்ட விஷயம் ஆக மேலெழுந்த வாரியாக வாதங்களை மட்டும் கேட்டுவிட்டு அது ஒரு முடிவை சொல்கிறது ஆக உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே இப்போது இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சென்சஸா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸா என்பது யாருக்குமே தெரியவில்லை ஏன் அப்படின்னா இப்ப அதிமுக சார்பில் பத்தி பேசும்போது இல்லைங்க அவங்க சொல்றது பொய்யான வாதம் முழுக்க பொய்யான வாதம் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் தான் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க அப்போ இது சரியான புரிதல் மக்கள் பத்திலேயே வெளிப்படையா இல்லை அதாவது இரு தரப்பும் இருவேறு நிலைகளை சொல்கின்றன எந்த தரப்பு சொல்வது முழு உண்மை என்பதை கண்டறியும் வேலை உச்ச இல்லை அதுதான் இதோட உண்மையான சிக்கல் கீழமை நீதிமன்றத்திலே அது தீர்ப்பு எடுக்க வேண்டிய ஒரு செய்தி ஆனால் தேர்தல் அறிவிப்பானை வெளிவந்த பிறகு கீழமை நீதிமன்றத்துக்கு இனி போக முடியாது தேர்தல் வழக்கு தான் இனிமேல் தொடர முடியும் ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தல் ஆரம்பத்திலேயே குழப்பமாக தொடங்கிவிட்டது மூன்று ஆண்டுகள் காத்திருந்த பிறகு மூளைக்கு மூளை குழப்பம்தான் இப்போது மிஞ்சி இருக்கின்றது இதுதான் உண்மையான நிலை ஆக இதில் அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால் மாநகராட்சிகளுக்கு உடனடியாக இடஒதுக்கீடை அறிவிக்கிறார்கள் ஆனால் மாநகராட்சி தேர்தல் நடக்கப் போகிறதா என்றால் இல்லை இன்றைக்கு தூத்துக்குடி மாநகராட்சியும் வேலூர் மாநகராட்சியும் பழங்குடி மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு கொடுக்கும்போது மாநகராட்சி தேர்தல் எப்போது நடக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது தான் நடக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடக்கும் அதற்கான மறுவரையறை செய்து கொடுத்த பிறகு தான் நடக்கும் மறுவரை செய்வதற்கே இன்னும் மூன்று மாத காலம் அவகாசம் இருக்கிறது அதற்கு பிறகு மறுவரையை வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் மறுவரை செய்யும் போது என்ன பிரச்சனை என்றால் அதற்கான அரசியல் கட்சிகள் கூட்டத்தை கூட்டி அவர்கள் பரிந்துரைகளையும் ஆட்சேபணிகளையும் கேட்க வேண்டும் ஆக அதிலும் வந்து இன்னமும் காலதாமதமாகும் இன்னும் நாட்கள் இருக்கு அப்படி அதற்காக எதற்கு இப்போதே அறிவிக்க வேண்டும் இப்போதே அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லையே காரணம் என்னவென்றால் நகராட்சி தேர்தல்களை நடத்துவதிலே அரசுக்கு ஆர்வம் இல்லை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இந்த மூன்றும் வந்து யுஎல்பி என்று சொல்லப்படுகிற அர்பன் லோக்கல் பாடி இந்த மூன்றிலிருந்தும் ஏராளமான கமிஷன் வருமானம் அமைச்சர்களுக்கு போய் சேர்கிறது ஏனென்றால் இந்த மூன்றிலும் ஏராளமான பணிகள் நடக்கின்றன ஏன்னா வெளிப்படையாக கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிற இப்போ ஒரு ஊடகத்தில் ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு ஒரு ஊரில் நடுக்க முடிக்கிற ஒரு ஊரில் வெளிப்படையாக இவ்வளோ லட்சத்துக்கு வந்து நம்ம இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க இன்னுமே இன்னும் ஆய்வு செஞ்சு அதற்கான நடவடிக்கை எடுப்புன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி தான் இருக்கா கிராமங்களிலே அதை நீங்கள் ஏலம் என்று கொச்சைப்படுத்துகிறோம் அப்படி அல்ல அதாவது பல கிராமங்களிலே எங்கள் கிராமத்திற்கு பக்கத்தில் கூட வந்து போன தேர்தலிலே இப்படிப்பட்ட ஒரு முறை கடைபிடிக்கப்பட்டது அதாவது சில பொதுப்பணிகளுக்கு கிராம நிதியிலிருந்து எடுக்க முடியாது உதாரணமாக ஒரு சிவன் கோயில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயோ பதினைஞ்சு லட்சம் ரூபாயோ செலவிலே சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்றால் கிராம பஞ்சாயத்து நிதியிலிருந்து அது செய்ய முடியாது ஊர் மக்கள் கூடி வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்றவாறு ஒரு ஊரிலே இணக்கமான சூழல் இருக்காது அப்போது என்ன செய்வார்கள் என்றால் இந்த பணியை முடித்து தருபவர்களே எங்கள் தலைவர்கள் என்று மக்களாகத்தான் அதை முடிவு செய்கிறார்கள் இது ஏலம் என்று சொல்வது வந்து கொஞ்சம் கொச்சைப்படுத்தும் செயல் அது அப்படி அல்லது அவங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க நம்புறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க எடுத்துக்க முடியும் நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவர்கள் உதாரணமாக நிதி வல்லமை வேண்டும் ஒருவர் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய்க்கு உள்ளூர் சிவன் கோயிலுக்கு வந்து அவர் ஏதோ ஒரு வகையான புனர் நிர்மாண பணி செய்கிறார் என்றால் அந்த அளவுக்கான வசதி வாய்ப்பு அவருக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரை வந்து பஞ்சாயத்து தலைவர் பதவி தேர்தலிலே தோற்கடித்து விட்டால் அவர் எப்படி செய்வார் எனவே ஊர் கூடி ஒரு முடிவு எடுக்கிறது என்னவென்றால் வாக்காளர்களுக்கு பணம் தருவது இது போன்ற சில செயல்களை வந்து லஞ்சம் என்று நமது வரையறை செய்திருக்கிறது தேர்தல் விதிகளுக்கு முரணாக நடப்பது இது வந்து வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே நடந்து முடிகிற ஒரு விஷயம் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே நடந்து அந்த ஒருவர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்வார் மற்றவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டார்கள் அவர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் இதை வந்து எப்படி நாம் வந்து வாக்காளர்களுக்கு தரப்படுகிற லஞ்சமாக கொள்ள முடியும் ஆனால் இது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிற விஷயம்தான் எனது ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கால அனுபவத்திலே முன்பு நாம் மறைமுக தேர்தல் நடக்கும் போதும் இதை நான் பார்த்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலத்திலே வந்து அந்த காலத்திலே பரம்பரை மணியக்காரர்கள் பரம்பரை கர்ணங்கள் இருந்தார்கள் பரம்பரை மணியங்கள் வந்து அவர்கள் வந்து குடும்ப தலைமுறை தலைமையாக ஒரே குடும்பத்திலே அந்த பதவி இருக்கும் அப்போது வந்து அவர்கள் சில பணிகளை அவர்களாக செய்து கொண்டிருந்தார்கள் ஊரிலே வந்து பெரிய வைத்திருப்பவர்கள் வைத்திருப்பவர்கள்தான் பரம்பரை மணியமாகவோ கர்ணமாகவோ வர முடியும் கிராம பேரேடுகளையும் நிதி வசூலையும் அவர்கள் தான் பராமரித்து வந்தார்கள் அவர்கள் வந்து இது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள் அப்போது வந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மறைமுக தேர்தலாக இருந்தது என்பதிலேயே எம்ஜிஆர் அவர்கள் அந்த பதவிகளை எல்லாம் ஒழித்தார் ஒழித்த பிறகு பார்த்தால் வந்து பஞ்சாயத்து தலைவர் தான் இனிமேல் அந்த அதை செய்ய முடியும் என்றால் இனிமேல் மணியும் பதவி கிடையாது ஆக ஒரு சில பணிகளை வந்து செய்வதற்கு உசிதமான நபர்களை ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு முறையில அப்படி தான் நாம் அதை கொள்ள வேண்டும் ஆனால் ஊடகங்கள் அதை ஏலம் என்று சொல்கிறது அது நீங்கள் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது நடந்து கொண்டு தான் இருக்கும் நிச்சயமாக இப்போ இன்னொரு பக்கம் கட்சிகள் ரீதியாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப வெளிப்படையாக வந்து நம்ம பல கட்சிகள் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம் அதில் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கட்சி தொடர்ந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க பல கட்சிகள் முன்னெடுக்கலை நாங்கள் தான் முன்னெடுக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு போலவே பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வரவேற்கத்தக்க செய்தாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போது இதை வந்து ரெண்டு கட்சிகளுடைய பண பேரங்களாக மாறிடுச்சு அதனால் நாங்கள் வந்து இதில் போட்டியிடணும் விலகி இருக்கிறாங்க இந்த விலகல் முடிவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் வளரா அது தவறான முடிவு என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் சொல்றது உண்மையே இல்லையா ரெண்டு கட்சிகள் பண பேரங்கள் நடத்தலையா பொதுவாக வந்து கிராம பஞ்சாயத்து தேர்தல் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடிப்படையிலே அது நடக்கும் குறிப்பிட்ட நபர் அவர் கண்டிப்பாக வந்து செல்வ தான் இருக்க முடியும் சில நேரங்களிலே ஊர் பொது நன்மைக்காக ஒரு ஊர் பொது ஊழியரை இளைஞர்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் எங்கள் கிராமத்தின் பக்கத்திலே எல்லாம் வந்து ஒரு இளைஞரை தான் தேர்ந்தெடுத்தார்கள் இது வந்து எப்படி என்றால் கிராமத்தின் ஓட்டு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஓட்டு இருக்கும் கிராம பஞ்சாயத்து தேர்தலில் கட்சி சின்னம் கிடையாது ஆமாம் ஆனால் கட்சி சார்பாளர்களாக இருப்பார்கள் எல்லாருக்கும் மனசில் ஒரு கட்சி இருக்கும் ஆனாலும் ஒரு ஒரு திமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அண்ணா திமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆன பிறகு அவர் வந்து ஊர் பொதுவுக்கு தான் போகிறார் ஏனென்றால் கிராமத்தில் வேலை நடக்கலைன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அவர் வீட்டுக்கு தான் போய் நிற்க போகிறாங்க எனவே இதில் வந்து கட்சி வெறுமனே பணபலம் இது மட்டுமே பஞ்சாயத்து தேர்தலில் வந்து அது சரியாக அப்படி வராது காரணம் காரணம் இல்லை அது கமல் நினைப்பது தவறு இன்னும் சொல்ல போனால் வந்து கமலுக்கெல்லாம் முந்தியே அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் அவரது ரசீர் மன்றம் அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே வந்து கிராம பஞ்சாயத்து தேர்தல் ஜெயிச்சிருக்கு இது வரலாறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து தான் ஒரு கட்சியை உண்மையிலே முகிழ்க்கணும் அந்த ஒரு கட்சிக்கான வலிமையே அதுல இருந்தா செய்யணும் இப்ப வந்து ஏன் வந்து இந்த ஆட்சி வந்து கிராம தேர்தலில் நடத்தணுங்கிறதுல விழிப்பா இருக்கு ஏன் விழிப்பா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்துருவாங்க அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பயனுள்ளவங்களா இருப்பாங்க இல்லையா ஒரு இருக்கிற வார்டு மெம்பர் அந்த வார்டு மெம்பருக்கு கீழே இருக்கிற முந்நூறு நானூறு ஓட்டு கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு கீழே இருக்கிற ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு இதில் வந்து பெரும்பகுதியை நம்ம எடுத்துக்கிடணும்னு ஆளுங்கட்சி விரும்புது எதிர்கட்சியே விரும்புது ஆக கிராம தேர்தலை நடத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம் கிராம தேர்தலில் புறக்கணிக்கிறது எப்படி முக்கியமாகும் மிக தவறான ஒரு முடிவு அப்போ வந்து இதனால் எந்த பலனும் ஏற்பட போகிறது இல்லை இதனால் வந்து எந்த மாற்றம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறாரு அவர் எப்படி அஞ்சு வருஷம் வந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து பதவியில் இருப்பாங்க இப்போ வந்து நாளைக்கு வந்து

அப்படி இருக்கும்போது அதை முழுமையாக புறக்கணிப்பதில் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன லாபம் இருக்கு ரஜினிகாந்த் சொல்றது கூட பரவாயில்ல ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கல ஆரம்பிக்கல இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஒரு தூரம் தேர்தல் நின்றுட்டாரு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஆக அதைத்தான் அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தவிர இவர் சொல்ற இந்த காரணம் வந்து வேஸ்ட் அப்படியே அவர் அந்த காரணம் ஓகேன்னு நினைச்சிருந்தா கூட ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அந்த யூசின்னு சொல்றோம் இல்ல யூனியன் கவுன்சிலர் அப்புறம் மாவட்ட கவுன்சிலர் அது டிசின்னு சொல்றோம் இதுல கட்சி சின்னம் இருக்கு

ஆனா இது வந்து அரசியல் ரீதியாக பிழையான ஒருவேளை மக்களுடைய நெருக்கமா இல்ல நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்ற விரத்தில் பின்வாங்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இன்னமும் அவர் நினைக்கிற அளவுக்கு கிராம கிளைகள் இல்லை இன்னும் பூத் அளவில் அவர் பண்ண ஏஜென்சி கிராம கிளை வேணும் அதாவது இல்ல இப்ப அப்படி பார்த்தோம்னா இப்போ நாம் தமிழர் கட்சி எல்லாம் இப்போ வந்து பத்தாண்டுகள் ஆனாலும் கூட இப்ப அவங்களே வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கிறோம் எல்லா சொல்லி நிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இருக்கிற துணிவு வந்து மக்கள் எதமதி இல்லைன்னு நீங்க வந்து அவங்க இடைத்தேர்தலுமே புறக்கணிக்கல இடைத்தேர்தலில் பணம் விளையாடணும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆளுங்கட்சியோட கை வந்து ஓங்கிருக்கும்னு தெரியும் இவங்களுக்கு குறையாதான் ஓட்டு வாங்கி வாங்குவோங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதனால தேர்தல புறக்கணிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜனநாயகத்துல நாம் தமிழர் கட்சி கடைபிடிக்கிற அந்த முறை வந்து நான் வரவேற்கிறேன் அதே போல வந்து இப்போ டிடி வி அவருக்கு வந்து கட்சியே பதிவாகலை இப்போ பதிவாக இப்போதான் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பதிவாகுது அப்போ பதிவாகலாங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவர் வந்து இடைத்தேர்தலை புறக்கணித்தார் அது ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க போட்டி போடுறாங்க எவ்வளோ இடத்துல ஜெயிக்க போகிறோம்ங்கிறது முக்கியம் இல்லை ஏற்கனவே மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த பொறுப்பாளர்கள் போய் இப்போ எல்லா பணிகளையும் செய்கிறாங்க ஜெயிக்கிறோம் தோக்கிறோங்கிறத தாண்டி பஞ்சாயத்து தேர்தலை புறக்கணிக்கிறதுங்கிறது தற்கொலை முடிவு அதை செய்யவே கூடாது இப்போ இந்த கமலனுடைய பின்வாங்கலுங்கிறது அமமுக வச்சு தினகரனுக்கோ நாம் தமிழர் சீமானுக்கோ ஒரு பிளஸ் பாக்குறீங்களா கண்டிப்பா ஏன்னா இப்போ அண்ணா திமுக திமுக ரெண்டையும் விரும்பாதவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருப்பாங்க கிராமத்துல என்னதான் கட்சி சின்ன இல்லைனாலும் அவங்க மனதுல அது இருக்கும் அப்போ நம்ம ஊர்ல ஒருத்தர் நிற்கிறாரு இவர் திமுக காரர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இவருக்கு ஏன் ஓட்டு போடணும் இவர் அண்ணா திமுக காரரு இவருக்கு ஏன் நான் ஓட்டு போடணும் இன்னொருத்தருக்கு போடலாம் அப்படின்னா எனக்கு சாய்ஸ் என்ன அப்படின்னா அங்கே இளைஞர்கள் அமைப்பு ஏதாவது இருக்கும் இப்போ உதாரணமாக பேரார்ணி பகுதியில் கைஃபா இளைஞர்கள் அமைப்பு இருக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து முழுக்க முழுக்க வந்து ஊர் எல்லாம் தூர்வாரி ரொம்ப பிரமாதமா மழைக்கு முந்தையே எல்லா குளமும் எங்கள் ஊரில் நிரம்பிடுச்சுங்க ஒரு முப்பது நாற்பது குளம் பயங்கரமா பயங்கரமாக நிரம்பிடுச்சு இன்னும் சொல்ல போனா நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததுனால போர்ல சுவிட்சே போடாம போர் வழியா தண்ணி ஒழிஞ்சிட்டு இருக்கு ஆர்டிஷியன் வெள்ளெல்லாம் வந்து ஊத்தெடுத்து வந்துருச்சு அந்த அளவுக்கு கிராம பணிகள் வந்து ஈடுபடுறதுக்கு வறண்ட பகுதி அப்போ நிறத்தடியில் வந்து ஆர்டிஷியன் ஊற்று சுரப்பதற்கான வழி இருக்கு அப்படியே பீச்சி அடிச்சிட்டு இருக்கு நிறைய வீடியோ எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு இளைஞர் அமைப்பு இருக்கு அந்த இளைஞர் அமைப்பு ரொம்ப பாப்புலராவும் இப்போ அங்க இருக்கு அதுல இருந்து ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா ஒருவேளை வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஊர் மக்களுக்கு தானே வந்துடலாம் தானே வந்துடும் அவங்க வந்து செலவழிக்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அவங்களோட பணி வந்து ஒன்றரை வருஷமா பாக்குறாங்க சரி இதனை இவன் முடிப்பான் என்று நினைத்து அவர்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுவார்கள் இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சி சார்பாக இருந்தால் அந்த கட்சி சாயம் அவங்களுக்கு படியும் எனக்கு தெரிஞ்ச கைஃபால வந்து எந்த கட்சியுமே இல்லாமல் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் அதில் பணியாற்றிட்டு இருக்காங்க இப்படி நான் சொல்றது ஒரு உதாரணம் இப்படி வந்து எத்தனையோ உதாரணங்கள் எத்தனையோ கிராமங்களில் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரியாம கூட இருக்கும் ஆனால் கமல் என்ன தவறு செய்கிறாரு அப்படின்னா முழுக்க வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டி அதன் மூலமா நம்ம முதலமைச்சர் ஆயிரம் இது ஒரு பகல் கனவு அதே தானே ரஜினியும் ரஜினி அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நான் போட்டிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இன்றைக்கி அவர் பிறந்த நாள் இரண்டாயிரத்தி இருபதுக்கு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி இதே போல ரெண்டு ஆண்டுகளுக்கு தான் சொன்னார் அப்ப நீங்களெலாம் குறிப்பிட்டு சொன்னீங்க உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம் அரசியல் கட்சி முகிழ்ப்பதற்கு அப்படின்னு அப்ப அவருமே தான் பண்ணிக்கிறத எடுத்துக்கலாமா கண்டிப்பா அதாவது சட்டமன்ற தேர்தலில் தான் நான் போட்டி போடுவேன் வந்தா ராஜாவாக தான் வருவேன் வந்தால் முதல்வராக தான் வருவேன்னா அப்போ பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் போட்டி போட வேண்டியதானே அவன் வந்தால் பிரதமராக தான் வருவேன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு சட்டமன்ற தேர்தலோடு எதுக்கு நிற்கணும் அப்போ வேணா சட்டமன்ற தேர்தலெலாம் மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க அது தவிர மக்கள் வந்துங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகள் உங்களை மாதிரி ஊடகங்கள் நீங்களாம் வந்து ரொம்ப எவ்வளோ செய்திகளை வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க கிராமங்களில் எல்லா கிராமங்களையும் இணைய வசதி பெற்றுருச்சு இன்னைக்கு செய்திங்கிறதும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எது சரி எது தவறுங்கிறத கிராமங்களை அனலைஸ் பண்ணுது அப்படி இருக்கும்போது வந்து ரஜினிங்கிற அந்த சினிமா பிம்பத்துக்காக கமல்கிற சினிமா பிம்பத்துக்காக அந்த ஓட்டு போடுற கதையே அந்த பருப்பே வேகாதுங்க அது ரொம்ப தவறான கணக்கு எம்ஜிஆர் காலத்திலே அந்த கணக்கு இல்லைங்க எம்ஜிஆர் காலத்திலே வந்து அவர் கீழே இருந்து வேலை பார்த்து வந்தாருங்க நாங்க எம்ஜிஆர் மன்றத்துலேருந்து வந்தோம் ரைட்டுங்களா எம்ஜிஆர் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எங்கள் மன்றத்துக்கு ஒரு குடும்பத்திலவன் பண்றோம் குடும்பத்திலவன் பண்றோங்கிறது பல வெளிவந்த ஆண்டை வச்சு மன்றம் வச்சுருப்போம் எனக்கும் முன்னாடியே அந்த கிராமத்துல வந்து மன்றம் இருக்கு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி காலத்துல இருந்தே மன்றம் இருக்கு நான் அறுபத்தி ரெண்டு மன்றம் அப்ப அறுவ அப்போல இருந்து அறுபத்தி ஏழுல வந்து அவரு வெற்றி பெற வரைக்கும் இங்க பரங்கி மலையில முதல் எம்எல்ஏவா அவர் வர்ற வரைக்கும் எவ்வளவு அரசியல் பணி அவர் ஆட்சி இருப்பாரு நிறைய பண்ணி இருக்கிறார் கண்டிப்பா ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான எம்ஜிஆர் மன்றம் இருந்துச்சுங்க அவ்வளவு மன்றமும் வந்து திமுக சார்பா இருந்துச்சு திமுக தலைவர்களோட படங்கள் எங்க மன்றங்கள்ல இருக்கும் திமுக சார்பு பத்திரிகைகள் வாங்கி போட்டிருப்போம் இவ்வளோத்தையும் தாண்டி எழுபத்தி ரெண்டில் வந்து இந்த மன்றங்கள் கலைக்கப்பட்ட போது அங்க அந்தந்த ஊர்களில் இருக்கிற பெரியவங்க தான் அதுக்கு பொருளாதார வசதியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஓவர் நைட் வந்து அரசுக்கு உறவாதியானவங்க எல்லா மன்றத்தையும் கலைச்சாங்க கலைச்சாலும் எல்லா மன்றமும் திருப்பி வந்துருச்சு ஓவர் நைட் வந்து எல்லா மன்றமும் இன்றிலிருந்து வந்து அண்ணாதிமுக கிளைன்னு அறிவிச்சிட்டாங்க ஒரே நாள் இரவில் வந்து ஒரு கட்சிக்கு புதிதாக தோணின கட்சிக்கு பல்லாயிரக்கணக்கான கிளைகள் வந்துருச்சு அப்படித்தான் நீங்க கட்டமைக்க முடியும் இப்போ ரஜினி ரசிகர் மன்றத்தில் யாருமே போட்டி போடக்கூடாது ரஜினிகாந்த் சொல்றது மிகப்பெரிய தவறு காரணம் என்னன்னா கிராமத்துல உதாரணமாக அவன் ஒரு இளைஞர் அமைப்பு வச்சிருந்தான்னா அவன் போட்டி போட தான் செய்வான் அதான் யுக்தியே தவறு பெரிய தவறு காரணம் அவன் வந்து தான் மேலே வரணும் இப்போ ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகணும் ரைட்டு ஆகட்டும் அப்போ ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தோட கடைக்கோடி தொண்டை என்ன ஆகணும் வந்து பஞ்சாயத்து வார்டு மெம்பராக தான் ஆகணும் அதானே அவனுக்கு இருக்கிற கடைசி என்ன இல்லைன்றீங்களா அப்போ அப்படிதான் எனக்கு தோணுது இப்போ ஒரு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் அவன் வந்து அவங்க ஊர் பஞ்சாயத்துல வார்டுல ஒரு மெம்பர் ஆவான் அப்படி தானே ஆக முடியும் அவனால எம்எல்ஏ ஆக கூட ஆக முடியாதுங்க யூனியன் கவுன்சிலரா கூட ஆக முடியாது ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஒரு கிராமத்துல அடித்தட்டுல இருக்கிற ஒருத்தன் அவனை நீ போட்டியே போடாதன்னு சொல்றது என்னங்க அர்த்தம் இருக்கு அப்படி சொல்றதுக்கு இவர் யாரு அப்படி சொல்றது இவர் யாரு ரஜினிகாந்த் ரசீடு பண்றதுன்னா எல்லாம் ரஜினிக்கு அடிமை பத்திரமா எழுதி கொடுத்துட்டாங்க ரஜினி தான் அவங்க வந்து தலைவராவும் கடவுளாவும் இருக்கு கடவுளாவே இருக்கட்டுங்க கடவுளுக்கே நம்ம அடிமையா தென்னாடுடைய சிவனை நம்ம அடிமையாவான்னு நினைச்சிருக்கிறான் ஈக்குவலாக நினச்சிருக்கிறான் கடவுளுக்கே நம்ம அடிமை கிடையாது இல்ல அப்படிங்கும்போது இவர் போட்டியே போடாத அப்படின்னு உள்ளாட்சி தேர்தலில் சொல்றதுல அர்த்தமே இல்லையா காரணம் அது கட்சி தேர்தலும் கிடையாது இவர் கட்சி ஆர்மையான போட்ட போட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவன் வந்து கத்திரிக்கோள்லையும் சாவிலையும் நிற்க போறான் அப்போ அதில் நிற்கிறவனை வந்து கட்சியே இல்லாமல் நிற்கிறவனை ஏன் இவர் கட்டுப்படுத்தணும் அவன் போட்டி போட்டு போட்டி தானே இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக வேலை பார்க்காதுன்னு சொல்ற கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் போட்டியே போடாதுன்னு சொல்கிறது ஒரு தவறான யுக்தியாக தான் நீங்கள் தவறான யுக்தி மட்டும் இல்லைங்க அவருக்கு அரசியலே தெரியல இப்போ ரொம்ப கமல் மற்றும் ரஜினியினுடைய இந்த அரசியல் வந்து தவறாக தான் இருக்குது இப்போதைக்கு இந்த விமர்சனம் தவறாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இவர்கள் இரண்டு பேர் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணிகள் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி அப்படின்னு தனியாக இருக்காங்க இந்த கூட்டணிகள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா அல்லது இந்த தேர்தலில் கூட்டணிகள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக கூட்டணியில் இப்போ அவங்க என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்கன்னா ஒதுக்கீடுங்கிறது அந்தந்த மாவட்ட அளவில்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்போ மேலிடத்துல இருந்து சதவீதம் ஏதாவது சொல்லுவாங்க இப்போ பாரதிய ஜனதாவுக்கு இத்தனை சதவீதம் சொன்னால் சதவீதத்துக்கான சீட்டை வந்து அவங்க கீழே தான் போய் வாங்கணும் இல்லை அதுவே இப்போ தொடரும் நினைக்கிறீங்களா பாஜக கூட நிறைய முரண்பாடு பொதுவாகவே வந்துங்க உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணிகள் தொடர்றது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக அண்ணா திமுக கூட்டணி ரெண்டு மூணு மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு கூட்டணி தொடரல தேமுதிக தனியாக தான் நின்றுச்சு ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றாங்க எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல்னு வரும்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் தான் வார்டு மெம்பர்லேருந்து மாவட்ட கவுன்சிலர் வரைக்கும் அதில் ஆள் இருப்பாங்க ஏன்னா யூனியன் கவுன்சிலர் வெறும் ஐயாயிரம் ஓட்டு தான் ஒரு நாலஞ்சு பேர் நின்னாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாலே ஜெயிச்சிடலாம் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு சக்தி படைத்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்துலேருந்து வந்தவங்க தான் அந்த அரசியலுக்கே வருவாங்க அப்போ இயல்பாகவே நமக்கு இவ்வளவு ஓட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் அப்போ நீங்க கூட்டணியில இடம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவங்க தான் செய்வாங்க ஓகே இன்னைக்கு தானே செய்வாங்க பஞ்சாயத்துல அந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா யார் வேணாலும் நீங்க கிடைக்கலாம் அப்படிங்கும்போது மொத்தத்திலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி சுவட்சம் போஸ்ட் வந்து கட்சி சின்ன அல்லாத போஸ்ட் தான் இப்போ ஊரக உள்ளாட்சி சரியா இல்லை ஆமா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் போஸ்ட் தான் கட்சி சின்னம் அதுவும் ரெண்டு கிட்டமாக பிரிஞ்சு நடக்குது அப்படிங்கும்போது இந்த கூட்டணி பேருக்கு தான் இருக்குமே தவிர களத்துல வந்து பிரதிபலிக்காது எடுபடாதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல புதிய இப்போ அமமுகால இருந்து ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக கரூர்னு ஒரு ஊர் எடுத்துங்க அங்க அமமுகால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டியில ஒரு ஒன்றியத்துல ஒருத்தர் இருந்தா அவர் என்ன பண்ணுவார்னா உள்ளூரில் இருக்கிற ஒரு பிஜேபியோ அவங்ககிட்ட இரநூறு ஓட்டு இருக்கலாம் இந்த இருநூறு ஓட்ட நீங்க நிற்காதப்பா அங்க நின்று ஏன் ஓட்ட அங்க போடுறேன் எங்க சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க லோக்கல் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிடுவாங்க அது நீங்க தவிர்க்கவே முடியாது ஆக்சுவலா அதே மாதிரி அந்த கட்சியும் பண்ணோம் பாரதிய ஜனதாவும் பண்ணலாம் பாமகவும் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இரநூறு முந்நூறு ஓட்டுங்கிறது இந்த மாதிரியான தேர்தல்கள்ல ரொம்ப முக்கியம் முடிவு எப்படி வரும் அப்படின்னா நாலாயிரம் கவுன்சிலர்கள் பதவி தேர்தல் நடந்தது அதில் ஆயிரம் இவர்கள் வெற்றி ஆயிரம் இவர்கள் வெற்றி முந்நூறு சீட்டு அமமுக வெற்றின்னு வரும்போது ஓ அமமுக ரிஜுனேட் ஆயிடுச்சு ஒரு பிம்பம் வந்துடும் உள்ளாட்சி தேர்தல் என்பது அனைவருக்குமான களம் இந்த தேர்தலை புறக்கணிக்கவே கூடாது அனைவரும் யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்கள் நிற்க வேண்டும் மக்கள் ஆற்றுவதற்கும் மக்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மிகச்சிறந்த களம் விட்டால் வேறு எதுவுமே கிடையாது உள்ளாட்சி தேர்தல் என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் மக்கள் ஆட்சியின் கடைசி மயில் தான் அதுதான் ரொம்ப நன்றிங்க யாரோ உள்ளாட்சியை பற்றி ரொம்ப தெளிவான பார்வை கட்சிகள் நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கூட வழங்கியிருக்கீங்க கண்டிப்பாக அதை அவங்களும் பார்ப்பாங்க நான் நம்புகிறேன் உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிற்கும் மிக்க நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தராசு சார் பார்வை நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்